வணக்கம். ஒரு குட்டி கதை. ஒரு ஊர்ல ஒரு பிச்சைக்காரன் விலை உயர்ந்த வைரத்தை வழியில கண்டெடுத்தானா. அதோட மதிப்பு என்னன்னு தெரியாம அந்த வைரத்தை தன்னோட கழுதையோட காதல மாட்டி விட்டுருந்தானா. இந்த கல்லை பார்த்த வைர வியாபாரி ஒருவர் அந்த பிச்சைக்காரங்கிட்ட போய், கல்லை எனக்கு கொடுத்துரு, உனக்கு பணம் தரேன், எவ்வளவு வேணாலும் கேளுன்னு சொன்னாராம். அந்த வைரத்தோட மதிப்பு என்னன்னு தெரியாத பிச்சைக்காரன் 100 ரூபாய் கொடுத்தா தரேன்னு சொல்றானா. இந்த வைரத்தை இன்னும் குறைவான விலைக்கு வாங்குற எண்ணத்துடன் அந்த வைர வியாபாரி, 100 ரூபாய் ரொம்ப அதிகம்ப்பா, 50 ரூபாய் தரேன், இல்லைன்னா வேணாம் போன்னு சொன்னாராம். இந்த கல்ல அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, எப்படியும் நம்ம கிட்ட வந்து வாங்கிக்குவான்னு அந்த பிச்சைக்காரன் நடை கட்டினானா. அந்த வைர வியாபாரி எப்படியும் 50 ரூபாய் கொடுத்துருவான்னு காத்துட்டு இருந்தாராம். கொஞ்ச நேரத்துல அந்த கல்லை பார்த்த இன்னொரு வைர வியாபாரி ஓடி வந்து 1000 ரூபாய் கொடுத்து அந்த வைரக்கல்ல பிச்சைக்காரங்கிட்ட இருந்து வாங்கிட்டு போயிட்டாராம். இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத முதல் வைர வியாபாரி அதிர்ச்சியுடன், அட அடிமுட்டாலே, 1 கோடி ரூபாய் மதிப்புள்ள வைரத்தை நீ வெறும் 1000 ரூபாய் கொடுத்துட்டேன்னு சொன்னாராம். இதை கேட்ட அந்த பிச்சைக்காரன் பயங்கரமா சிரிச்சுட்டு, யாரு முட்டாளே, எனக்கு அதோட மதிப்பு தெரியாது, அதனால நான் இதை 1000 ரூபாய்க்கு வித்துட்டேன். இந்த 1000 ரூபாயே எனக்கு பெருசு, ஆனா உனக்கு இதோட மதிப்பு தெரிஞ்சும் 50 ரூபாய்க்காக இந்த வைரக்கல்ல நீ இழந்துட்ட, நீ தான் என்னை விட மிகப்பெரிய முட்டாள்னு சொன்னானா. கதையோட கருத்து என்னன்னா, இப்படிதான் நம்மள பல பேர் சொற்ப காசு, அல்ப காசுக்கு ஆசைப்பட்டு வாழ்க்கையோட மிக முக்கியமான விஷயங்களை இழந்துடுறோம். சரி, வாங்க இந்த வார பதிவுக்கு போகலாம். இந்த வாரம் நீட்டை பத்தி பார்க்க போறோம். கவர்மெண்ட் ஸ்கூல் மட்டும் இல்லைங்க, தனியார் பள்ளிகள்லயும் வித்தியாசம் இருக்கு.
2019ல் 123,078 மாணவர்கள் நீட் எழுதி இருக்காங்க. இதுல 59,785 பேர் பாஸ் ஆயிட்டாங்க. பாஸ் ஆகிறது மேட்டர் இல்லைங்க, MBBS சீட் கிடைக்கணும். சீட் கிடைக்கிறது வெறும் 5,400 பேர்த்துக்கு தான். இந்த சீட் வாங்குறவங்க எப்படி தயாராகிறாங்க அதுலதான் வித்தியாசமே. 12th போர்டு எக்ஸாம் முடிச்சுக்கிட்டு சில மாதங்கள் நீட்டுக்கு தயாராகி தேர்வு எழுதுறது ஒரு ரகம். இன்னொரு ரகம் எப்படின்னா, 6ஆம் வகுப்புல அதாவது 6th ஸ்டாண்டர்ட்ல ஃபவுண்டேஷன் கோர்ஸ் தொடங்கி 6 வருஷம் நீட்டுக்கு தயாராவாங்க. இதனோட செலவு எவ்வளவுன்னு நீங்களே யோசிச்சுக்கோங்க. இன்னும் சிலர் 2 வருஷத்துக்கு 3 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி நீட் கோச்சிங் கிளாஸ் போறாங்க. இன்னும் சில பேர் 7 லட்சம் வரை செலவு பண்ணி நீட் இன்டெகிரேட்டட் ஸ்கூல் சேர்ந்துக்கிறாங்க. அதாவது இந்த பள்ளிகள்ல 12th போர்டு எக்ஸாமுக்கு முக்கியத்துவமே கொடுக்க மாட்டாங்க. 2 வருஷம் முழுக்க முழுக்க நீட்டுக்கு தான் மாணவர்களை தயார்படுத்துவாங்க. நியூஸ் பேப்பர்ல ஒரு பக்கத்துக்கு விளம்பரம் கொடுப்பாங்கல்ல, அதெல்லாம் இவங்க தான். லட்சக்கணக்கில் ஃபீஸ் வாங்கறதுனால ஒரு முழு பக்கத்துக்கு விளம்பரம் கொடுக்கறதெல்லாம் இவங்களுக்கு சப்ப மேட்ரு. இப்ப சொல்லுங்க, இப்படி லட்சக்கணக்கா செலவு பண்ணி படிக்கக்கூடிய குழந்தைகள் கூட சாதாரண ஸ்கூல்ல படிக்கிற குழந்தைகளும் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிற குழந்தைகளும் எப்படி போட்டி போட முடியும்? இதனாலதான் சொல்றேன், சமமான கல்வி முறை இல்லைன்னு. கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்ச மாணவர்கள்ல விரல் விட்டு எண்ணக்கூடியவர்களுக்கு தான் MBBS சீட் கிடைச்சிருக்கு. மெஜாரிட்டியா பார்த்தா லட்சக்கணக்கில் செலவு பண்ணி கோச்சிங் கிளாஸ் இன்டெகிரேட்டட் ஸ்கூல்ல படிச்சவங்களுக்கு தான் MBBS சீட் கிடைச்சிருக்குது. இதனால பணம் படைத்தவர்கள் மட்டும் படிக்கக்கூடிய படிப்பா மருத்துவம் ஆகிட்டு வருது. அப்படியே கவர்மெண்ட் ஸ்கூல்லயோ சாதாரண ஸ்கூல்லயோ படிச்சு ஒரு எளிய மாணவனுக்கு சீட் கிடைச்சிருச்சுன்னா ஏதோ நோபல் பிரைஸ் வாங்கின மாதிரி பார்த்து பத்திரிகைகள்ல செய்தி போட்டு கேக் வெட்டி கொண்டாடுற மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டு வரும். ஏழை மாணவர்கள் கனவுல கூட நினைச்சு பார்க்காத கல்வியா மருத்துவம் மாறிட்டு வருது. நான் நீட் எதிர்க்கறதுக்கு ரெண்டாவது காரணம் என்னன்னா, முன்னையாவது காலேஜ்ல தான் லட்சக்கணக்கில் செலவு பண்ணினாங்க, இப்ப ஸ்கூல் லெவல்லயே லட்சக்கணக்கில் செலவு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால படிச்சு முடிச்சுட்டு வரும்போது அதிகமா சம்பாதிக்கணுங்கிற எண்ணத்தோடவே வருவாங்க. நம்ம காலத்துல பார்த்த 5 ரூபா டாக்டர் 10 ரூபா டாக்டர்லாம் இனி பார்க்கவே முடியாது. வரும் காலங்கள்ல மருத்துவங்கிறது பணத்தை பிடுங்கும் ஒரு தொழிலா மாறிடும். ஏற்கனவே அப்படிதான் சார் இருக்குன்னு சொல்றீங்களா, இதோட மோசமா ஆயிரும். இதெல்லாம் மோசமான பொருளாதார சமத்துவமின்மை, எக்கனாமிக் இன்இக்வாலிட்டிக்கு வழிவகை செய்யும். மோசமானன்னு சொல்றீங்க, அப்ப ஏற்கனவே எக்கனாமிக் இன்இக்வாலிட்டி பொருளாதார சமத்துவமின்மை இருக்குன்னு சொல்றீங்களா? புள்ளி விவரம் சொல்றேன் கேளுங்க. இந்தியாவோட மொத்த மக்கள் தொகையில 10% பேர்கிட்ட தான் நம்ம நாட்டோட 77% செல்வம் இருக்குன்னு சொல்றாங்க. 2017 நம்ம நாட்டில் உருவாக்கப்பட்ட செல்வத்துல 73% பணக்கார ஒரே 1% போய் சேர்ந்திருக்கு. 2000 வெறும் 9 பில்லியனர்ஸ் தான் இருந்தாங்க. இன்னைக்கு இந்தியாவில 119 பில்லியனர்ஸ் இருக்கிறாங்க. கடந்த 10 ஆண்டுகள்ல மட்டும் இந்த பில்லியனர்ஸோட சொத்து மதிப்பு 10 மடங்கு உயர்ந்திருக்கு. இந்தியாவோட யூனியன் பட்ஜெட்டை விட இவங்க சொத்து மதிப்பு அதிகம்னு புள்ளி விவரங்கள் சொல்லுது. இன்னொரு சைடு பார்த்தா தன்னோட குடும்பத்தோட மருத்துவ செலவுனால மட்டுமே வருஷத்துக்கு 6.5 கோடி இந்தியர்கள் வறுமைக்கு தள்ளப்படுறாங்க. அதாவது ஒவ்வொரு நொடிக்கும் 2 பேர் வறுமைக்கு தள்ளப்படுறாங்க. இந்தியால பணக்காரன் பணக்காரன் ஆயிட்டே போறான், ஏழை ஏழையாயிட்டே போறான். இது இன்னும் வருங்காலங்களில் மோசமாயிட்டே போகும். இந்த எக்கனாமிக் இன்இக்வாலிட்டி எதிராதான் UK, US, கனடா, ஆஸ்திரேலியா போன்ற மேல் நாடுகள் போராடிட்டு இருக்கிறாங்க. இப்போ அந்த குட்டி கதை உங்களுக்கு நல்லா புரியும் நினைக்கிறேன். இலெக்ஷன் அப்போ 500, 1000 அல்ப காசுக்கு ஆசைப்பட்டு வாழ்க்கையே இழந்து நிக்கிறது வேற யாரும் இல்லைங்க, மக்களாகிய நம்ம தான். வணக்கம். இந்த அடிப்படை காரணங்கள் பத்தி இவங்க வாய் திறக்கவே மாட்டாங்க. ஏன்னா இன்னைக்கு தேதிக்கு பணத்தை கொட்டி கொடுக்கக்கூடிய 2 விஷயங்கள் கல்வி மருத்துவம் தான். இதை வந்து தொழிலா மாத்தி வச்சிருக்காங்க. நாங்க தரமான கல்வி மருத்துவத்தை இலவசமா கொடுக்கறோம் சொல்றோம். நம்ம மாவட்டத்தையே எடுத்துக்கோங்க, 10 தொகுதிகள் இருக்கு. அதுல 9 தொகுதியில இந்த பழைய ஆட்களுக்கே நீங்க வாய்ப்பு கொடுத்துக்கோங்க, ஜெயிக்க வச்சுக்கோங்க. 1 தொகுதியில மாற்றத்துக்காக எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, நாங்க உங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கறோம். உங்களோட குரலா சட்டசபையில நாங்க இருப்போம். நீங்க வாய்ப்பு கொடுப்பீங்கன்ட்டு நம்புறோம். இந்த வீடியோவை ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், வாட்ஸ்அப் எல்லாத்துலயும் ஷேர் பண்ணுங்க. என்ன கண்டிப்பா ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், யூடியூப்ல ஃபாலோ பண்ணுங்க. நன்றி.